வணக்கம். இது உங்கள் கற்க இனிது தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் உள்ள 3வது இயல். இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். பண்பாடு நம்மளுடைய நம்ம அது பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு அது என்ன அப்படின்னா, விருந்து போற்றுதும் போற்றுதும். விருந்து போற்றுதும் அப்படிங்கும் போது நம்ம முதல்ல வந்து நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம எப்ப வந்து அம்மா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னா உட்கார வச்சு அப்படியே எல்லாருக்கும் மொத்தமா சோரை போட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு பிசைஞ்சு குழம்பு ஊத்தி பிசைஞ்சு இல்லைன்னா மோரை ஊத்தி பிசைஞ்சு அதை ஒவ்வொரு உருண்டையா ஒவ்வொருத்தர் கையிலையும் உருட்டி கொடுத்து நடுவுல குழம்ப ஊத்தி லேசா அப்படி தொட்டு தொட்டு அப்படி சாப்பிட அப்படி அங்க சாப்பிட வீட்டுல சாப்பிட அந்த சாப்பாட்டுல ஆரம்பிக்குது நமக்கு எல்லாரோடும் பகிர்ந்துண்ணக்கூடிய ஒரு பண்பு. அப்ப அந்த பண்பு வந்து தமிழர்களுடைய ஒரு பழைய பண்பாடு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு வர்றவங்க வந்து நம்ம விருந்தினர் தான், எல்லாரும் விருந்தினரா வரக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு உறவினர்கள் தான். அப்ப உறவினர்கள் தான் விருந்தினர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. பழைய தமிழகத்துல உறவினர் வேறு விருந்தினர் வேறு. முன்ன பின்ன அறியாத புதியவர்களுக்கு தான் விருந்தினர் அப்படின்னு பேரு. விருந்தே புதுமைன்னு தொல்காப்பியரும் சொல்லியிருக்கிறார். அப்படி வரக்கூடிய புதிய ஆட்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவு இருக்க இடம் கொடுத்து அன்பு பாராட்டுவதுதான் விருந்தோம்பல். இப்ப இதுல தமிழர் மரபு எப்படி இருக்கு, நம்ம உறவினர் வேறு விருந்தினர் வேறு, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முன்ன பின்ன அறியாதவங்க புதியவர்கள் தான் விருந்தினர். திருவள்ளுவர் வந்து இல்லறவியல்ல விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்கிறார். இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டு அப்படின்னு சொல்றார். ஒரு மனிதன் இல்லறத்தில் வாழ்வதே விருந்தோம்பல் செய்வதற்காகவே. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். மோப்ப குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குலையும் விருந்து. அதாவது முகம் மாறுபட்டு நோக்கினாலே எப்படி அனிச்ச மலரானது மோந்து பார்க்கும் போதே வாடி விடுவதை போல முகம் மாறுபட்டு நோக்கினாலே விருந்தினர்கள் வந்து வாடி விடுவர் அப்படின்னு சொல்றார். தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கூடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல கண்ணகி வருந்துற மாதிரி வரிகள் வரும். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி வந்து அவனை பிரிந்ததை விட எப்படி வந்து இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண், ஒரு கணவனோடு இருக்கக்கூடிய பெண் தான் விருந்தினரை போற்ற முடியும். அப்போ தன்னுடைய கணவனோடு அவள் சேர்ந்து இருக்காதனால விருந்தினரை போற்ற முடியாத நிலை வந்துவிட்டது அப்படின்னு நினைத்து அவள் வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் அந்த காலத்துல விருந்தினரை போற்றி பேணுதல் பழந்தமிழர் மரபு அப்படிங்கறத இளங்கோவடிகள் உணர்த்துறார். கல்வி அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, கம்பராமன் எடுத்தவர் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே. செல்வமும் இருக்கணும், கல்வியும் இருக்கணும், அதாவது விருந்திடுதல் அப்படிங்கிற பண்பை உணர்ந்த கல்வி அறிவும் அதற்கான செல்வமும் இருந்தால் மட்டுமே ரெண்டையும் வந்து செய்ய முடியும். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் எல்லாம் செய்வதாக கம்பர் குறிப்பிடுகிறார். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போலன்னு ஒரு ஓமையாக காட்டுகிறது கலிங்கத்து பரணி. விருந்தினரும் புதிதாக வந்தவர்களும் வறியவரும் சாப்பிடறதுக்கே வழி இல்லாதவங்களும் நெருங்கி உண்ண அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உண்பதை பார்த்தது மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல, மேலோருடைய முகம் அப்போதான் மலரும் அதை போல அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக கலிங்கத்து பரணியில வரும். தனித்து உண்ணாமை அப்படிங்கிறது தமிழருடைய விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே கிடைச்சாலும் கூட தான் மட்டுமே உண்ணாமல் பிறருக்கும் கொடுக்கிறவங்க நல்லோர். அப்படிப்பட்டவங்களாலதான் உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இவர்களால் தான் உண்டாலம்மை உலகம், இவர்களால் தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத புறநானூர்ல கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். விருந்தோம்பல் அப்படிங்கிறது பெண்களுடைய சிறந்த பண்புகள்ல ஒன்றாக கருதப்படுகிறது.
அல்லில் ஆயினா அல் இல்லைன்னா அல்லுனா இருட்டு, இருட்டான வீடுன்னு எப்போ நடு இரவு. நடு இரவில விருந்தினர் வந்தாலும் கூட மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு இருந்திருக்குது அந்த காலத்துல. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்னு நற்றினை இதை குறிப்பிடுகிறது. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஏதோ பணக்காரங்க தான் உணவிடுதாங்கன்னு, அந்த காலத்துல அப்படி இல்லை. பழந்தமிழன் மரபு அப்படிங்கிறது வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலாயினும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில விதைக்காக வைத்திருந்த திணையை உரலிலிட்டு குத்தியெடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. இதனை குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் அப்படின்னு புறநானூர்ல காட்சிப்படுத்துது. நேத்து வந்த விருந்தினருக்கு பொருள் தேவைப்பட்டதுனால இருமினால் செய்த பழைய வாழை அடகு வச்சான் தலைவன். இன்னைக்கு விருந்தினர் வந்ததுனால தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் அப்படிங்கிறது புறநானூர். இதை வந்து புறநானூர் பாட்டு நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவாழ் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம் அப்படின்னு புறநானூர் குறிப்பிடுகிறது. இளையான்குடி மாரநாயனின் நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. அதனால அவர் விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் வந்து பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் ஐவகை நிலத்திற்கும் ஏற்ற உணவுகள். நெய்தல் நிலத்தவர் வந்து பாண்டர்களை வரவேற்று குழல் மீன் கறியும், அதாவது கடல்ல விளையக்கூடிய அந்த கடல்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சிறுபான்மையினரை சொல்கிறது. இல்லத்தில் பலரும் அந்த காலத்துல எப்படி இருந்ததா, இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை ராத்திரி மூடுறதுக்கு முன்ன குட்டி உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேன்னு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற வழக்கம் இருந்தத பலர் கூறு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ அப்படின்னு குறுந்தொகையடிகள் புலப்படுத்துகிறது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உன், மருந்தா இருந்தாலும் சரி மறைச்சு வச்சு உண்ணாத விருந்தோடு உன் அப்படின்னு சொன்ன கொன்றை விந்தனில் அவ்வையாய் பாடியிருக்கிறார். அவர் பாடிய தனிப்பாடலில் வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுரனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகம் பெறும். வரகரிசி சோறு அதுல தயிர் ஊத்தி அதுல அந்த வழுதுணங்காய் வாட்டும் வச்சு அந்த வறுவலும் வச்சு அப்படியே சாப்பிடும் போது அது வந்து இந்த எல்லா உலகத்தையும் கொடுத்தாலும் கூட அந்த விருந்துக்கு சரியாகும் அப்படின்னு சொல்றதுல இருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. சங்க காலத்தில் உயர்ந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். எல்லாருமே பண வசதி இருந்தவங்க மட்டுமில்ல வறியவர்களாயிருந்தாலும் விருந்தினர்களை போற்றினர். ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்குள் அழைத்து முனைவிடுவது அப்படியே கால மாற்றத்துல குறைஞ்சுகிட்டே வந்துட்டு விருந்து புறப்பது குறைஞ்ச அப்படி விருந்து கொடுக்கறது குறைஞ்சனால என்ன ஆச்சுன்னா ஊர் ஊருக்கு சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்கள் எல்லாம் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பது குறைஞ்சிட்ட காலத்துல ஓரளவு தெரிந்தவங்க மட்டுமே விருந்தினர்களாக ஏற்க ஆரம்பிச்சாங்க. படிப்படியா என்ன ஆயிடுச்சுன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவங்க மட்டுமே விருந்தினர்கள் அப்படிங்கிற போற்றும் நிலைக்கு மாறிச்சாங்க. புதியதாக அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா புதியதாக வருவோர் வந்து இரவில் தங்குவதற்கு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க வீட்டின் முன்புறம் திண்ணை, அதுல தலை வைக்கிறதுக்கு திண்டும் கூட அமைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு திண்ணை வச்சு கட்டுறதும் இல்லை, அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை. இருந்தாலும் திருவிழா காலத்துல இந்த கிராமங்கள்ல ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பது சில இடங்களில் காண முடிகிறது. முன்னாலெல்லாம் திருமணம் அப்படின்னா அந்த திருமணத்தை உறுதி செய்தல், அடுத்த திருமணம், அப்புறம் வளைகாப்பு, பிறந்த நாள், புதுமனை புகு விழா, இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வீட்டுல வச்சே கொண்டாடினாங்க. வீட்டுல வச்சு கொண்டாடும் போது அந்த அந்த என்ன செய்வாங்கன்னா அப்ப நிறைய விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து மகிழும் போது மகிழ்வாங்க.
அப்போ அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை அந்த பகுதியில், அதாவது ஒரு காம்பவுண்ட், பெரிய ஒரு 10 வீடு இருக்கிற ஒரு காம்பவுண்ட்னா அந்த காம்பவுண்ட்ல உள்ள எல்லா மக்களும் ஆளுக்கு ஒரு வேலையை செய்வாங்க. எல்லார் வீட்லயும் வச்சு பரிமாறப்படும். எல்லார் வீட்லயும் வச்சு அவங்க விருந்தினர்கள் வந்ததுக்கு தங்கிறதுக்கு இடமளிப்பாங்க. அப்படி இருந்தாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண மண்டபத்துக்கு இடம்பெயர்ந்துச்சு. பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழி அனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டை செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது. மண்டபத்து வாசல்லையாவது முந்தி வந்து நின்று அவங்க வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் குறைந்து திருமண ஏற்பாட்டாளர்கள் தான் எல்லா விஷயங்களையும் வாசல் வரவேற்கிறது கூட ஒரு 2 பொம்மையை வச்சு வரவேற்கிற மாதிரி எல்லாம் இன்றைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு மோசமா. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழ் பண்பாடு இன்றைய தமிழர்களிடம் மேற்கூறிய முறையில் பின்பற்றப்படுகிறது. காலந்தோறும் தமிழர்களை அடையாளமாக விளங்கும் உயர்பண்பான விருந்தோம்பலை போற்றி பெருமிதம் கொள்வோம். அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிறது இன்றைக்கும் புதியவர்களை வரவேற்று, வீட்டுக்கு வரவேற்று, அவர்களை சாப்பிட வைத்து, அவர்கள் கூட முன்ன நின்று பரிமாறி, அவர்கள் வாசலுக்கு போற வரைக்கும் அவங்களை வழி அனுப்பி அந்த அளவுக்கு இருக்கணும். ஆனா இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வர்றத நம்ம மறுபடியும் நம்முடைய பழந்தமிழர் மரபுகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த பாடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இது இதுவரைக்கும் இந்த பாடம் 1ஆம் பாடம் முடிஞ்சு, 3ஆவது பாடம் முடிஞ்சிட்டு இதுல வந்து ஒரு வரி கூட விடாம உங்களுக்கு குறிப்புகள் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.